செய்தர்மம் கைகோட்டும் செஞ்சற்பெருபார்க்கும் பீடும் பெருக்கும் உருபார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோணி ஆதலால் கூப்பும் ரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசிபலன் நிகழ்ச்சி, ஆன்மீக தகவல். என்ன சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து குறித்து எடுத்துண்டு அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் செயல்படுறது உண்டு. உதாரணத்துக்கு பார்த்துட்டோன்னா ஒரு யந்திரம், தொழிலுக்கு உண்டான யந்திரத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த யந்திரத்தில் வந்து அவங்க தொழிலுக்கு உண்டான பேர், இதுக்கு பிரம்மாண்டமான என்குயரி நிறையா பேர் கேட்கறது உண்டு. எங்கள் தொழில் ஸ்தாபனம் இது இருக்குது, இது வச்சுக்கலாமா வேண்டாமா, இது எப்படி பண்ணுறது, எங்கே பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கறது உண்டு. ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல்கள், பல விஷயங்களை இனியும் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம சொல்கிறது உண்டு. மாதத்தின் முதல் நாளான இன்று 1/12/2017 ஹேவிளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 15 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். மதியம் 12:23 வரை. பின்பு பரணி. இன்றைய திதி த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு மாதத்தினுடைய முதல் நாள், சிறப்பான நாள். இந்த மாதங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பாக இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு, இன்னைக்கு பிரதோஷம், பிரதோஷத்துக்கு சிவபெருமான் வழிபடுறது ரொம்ப விசேஷம். பரமேஸ்வரர் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபத பிரம்மணோ அதிபத பிரம்மோ சிவோ வேஸ்தோ சதாசிவம்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட பரமேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறதன் மூலமாக எல்லா காரியங்களும் சித்தியாகும். சகல பிரம்மயோகியாக இருக்கக்கூடிய அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறதன் மூலமாக எல்லா பாபங்களும் போகும். இன்றைய தினத்தில் திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் விசிறி சாமியார்னு சொல்லுவார், அவருடைய பிறந்த நாள் என்று, குருவுடைய பிறந்த நாள். எல்லோரும் அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு போய் அவரை தியானம் பண்ணி வழிபடுறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைனாலே நம்ம ஆலயங்களுக்கு போவோம், அம்பிகையை வழிபடுவோம். அப்பேற்பட்ட சுபீட்சமான இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பரணி நட்சத்திரத்தில் 4 கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நன்மையான நாளாக அமைத்து கொடுக்கறது. குடும்பத்தில் சிறு சிறு உபாதைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். பொருளாதார ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, பேச்சுவாக்கு ரீதியான பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி தீர்த்து சமாளிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தான். இன்றைய தினத்தில் பல்வேறு விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க. பிரயாணங்களை பற்றி, வேலையை பற்றி, பரீட்சையை பற்றி, வாழ்க்கையை பற்றி, செல்வத்தை பற்றி, கடன் உபாதைகளை பற்றி, இது போன்று பல்வேறு சிந்தனைகளை கொண்ட நாளாக இன்றைய தினம் உண்டு. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வேண்டி சேமித்து வைத்த பணத்தின் மூலமாக புதிய பொருட்கள் வாங்கிறது, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நம்பிக்கையுள்ளோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4, ரோஹிணி நட்சத்திரத்தில் 4, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 2 கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல நட்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமான உங்கள் மன கஷ்டங்களும் பொருளாதார பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய மனிதர்களை சந்திக்கிறது, புதிய மனிதர்கள் மூலமான பெரிய பெரிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் பண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு
கடன் தீர்ந்து பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றமும் மாற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்தில் உத்தியோக விஷயம் எதிர்பார்க்கிறவா, உத்தியோக விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவா, வெளிநாடு பிரயாணம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் அமோகமான வழிகாட்டும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதமும், புனர்வசு நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பல்வேறு விஷயங்களில் இரட்டிப்பு மனப்பக்குவங்கள் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஒரு இடத்துக்கு போகலாமா வேண்டாமா, பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் கொண்ட நாளாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் இரும்பு சம்பந்தமாக வாகன சம்பந்தமான வேலை செய்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்கள் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு நன்மையான நாள் இன்றைய தினம். நலன்கள் கூடி வரக்கூடிய நாள். மனசில் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப நாள் நடக்காமல் இருந்துருக்கோ, மனசில் என்னென்ன விஷயங்கள் கஷ்டங்களை கொடுத்துட்டுருக்கோ, மனசில் என்னென்ன விஷயங்கள் கவலைகளில் இருந்துருக்கோ, அந்த கவலைகள் தீர்ந்து நன்மை பெருகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரயாணங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும். வெளிநாடு பிரயாணம், இங்கிருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவா, அங்கிருந்து இங்கே வரணும், இத்தனை நாள் சம்பாதிச்சது போதும், இன்னே இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கும், கிரீன் கார்டு ரெசிடென்சியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் மன திருப்திகரமான செய்திகள் வந்து சேரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் இருந்தக்கூடிய மன சலசலப்பெல்லாம் நீங்கி ஒற்றுமையாக சேரக்கூடிய நாள் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு வெற்றியை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நாள் சிரமப்பட்டு உழைப்பு பண்ணிட்டு இருக்கோமே, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே, இந்த அர்த்தாஷ்டம சனி என்னமோ கஷ்டத்தை தான் பாதி கொடுத்துட்டுருக்கு. குடும்ப ரீதியாகவும் சரி, வீடு ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி கவலைப்பட்டுருந்திருக்கிறவாளுக்கு இன்றைய தினம் ஒரு லகுவான தினமாக மாறும். நினைச்ச காரியங்கள் கூடி வரும். பெரியவங்களால நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். கல்யாண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் முன்னின்று பலவிதமான நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைத்து கொடுக்கும். வேலையில் இருக்கிறவா தொழிலுக்கும், தொழிலில் இருக்கிறவா புதிய புதிய தொழிலை பற்றி சிந்திக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். அரசியல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் எதிர்ப்புகளை ஜெயித்து அடுத்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் சித்திர நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பக்தியான நாள். நினைச்ச காரியங்கள்லாம் ஈடேறக்கூடியது, கனவுகள் பலிதமாகக்கூடியது. நல்ல கனவு எதிர்மறையான கனவு, எதிர்மறையான கனவுகளை தெய்வ பக்தியின் மூலமாக நீக்கி நல்ல நல்ல கனவுகளை திருப்திகரமாக கொண்டாடக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். கடன் சுமைகள் தீரும், வேலைவாய்ப்பு பிரச்சனை தீரும்,
பெற்ற தாய் தந்தையார் மூலமாக உங்களுக்குண்டான நல்ல நல்ல காரியங்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நாளாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும். பண வரவு வரலையேன்னு கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும், புதிய தொழிலும், புதிய மனிதர்களை சந்திக்கிறதும், ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு சில வாடிக்கையாளரை வியாபாரிகள் சந்திக்கிறது, அவர்கள் மூலமான புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துறது, அல்ல புதிய புதிய ஆர்டர்கள் வர்றது, ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும், பூமி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான, டெக்ஸ்டைல் சம்பந்தமான, பேங்க் சம்பந்தமான, மேலும் ட்ரேடிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகளும் சில முன்னேற்றங்களும் திடீர் வரவுகளும் ஏற்படும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துலாராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல பேர் கோபங்கள் வந்தாலும், பல பேர் பல காரியங்கள் செஞ்சாலும், எல்லா விஷயத்தையும் சகிச்சுண்டு இதை பார்த்துக்கலாம், நாளைய பார்த்துக்கலாம், இன்றைய தினம் போகட்டும்னு சொல்லி ஒவ்வொரு தினமாக கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தை பற்றி பல நேரங்களில் கவலைப்படுவேன், மேலும் தொழிலை பற்றி பல நேரங்களில் சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிந்தித்து செயல்பட்டு சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நகர்த்துவேல். பேப்பர் சம்பந்தமான உத்தியோகம், எழுத்து சம்பந்தமான உத்தியோகம், பத்திரிகையாளர்களுக்கு, அட்வகேட், அதே மாதிரி டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும், அடுத்த நிலை புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதமும், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட விருச்சிகராசியான உங்களுக்கு முயற்சிகள் சிறப்புனை தரக்கூடிய நாள் இன்றைய தினம். விருச்சிகராசி அன்பர்களுக்கு சில நேரங்களில் இந்த 2-2.5 நாள் நிறைய தடசங்கள் இருந்தாலும் எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றாக பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கும். பிரதானமாக குடும்ப பிரச்சனை இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு அதை பேசி ஆலோசனை செஞ்சு நம்ம பேசக்கூடாது, பேசினா பிரச்சனைகள் ஆகிடுமே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அதை அப்படியே மனசில் வச்சுட்டு இருக்கிறது. உங்களுடைய இயல்பான குணம் என்னென்னா, பல காரியங்கள் இருந்தாலும் சில விஷயத்தை தான் வெளியே சொல்வேன், பல கஷ்டங்களை மனசுலேயே நினச்சிட்டு இருக்கிறது. வீட்டுக்கு யாராவது சொந்த பந்தங்கள் வந்தாலோ அல்லது தெரிந்த நண்பர்கள் வந்தாலோ சிரித்து பேசி அவாட்ட சந்தோஷமாக பேசுவேலே, ஆனால் மனசில் இருக்கிற கஷ்டத்தை வெளியிலேயே காமிச்சுக்க மாட்டேன். உங்களுடைய ஸ்திரமான மனசும் ஸ்திரமான செயல்பாடும் குழந்தைகளுக்கு கூட அப்படியே பழகும். ஆக உங்களுடைய கஷ்டத்தை பிறருக்கு கொடுக்காத சந்தோஷத்தை மட்டும் அவாட்ட பேசிக்க கொள்ளக்கூடிய அற்புதமான குணம் உங்கள் குணம். உங்கள் குணத்துக்கு முயற்சிக்கு வெற்றியும் கிடக்கும், நல்லதும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும், கஷ்டத்தை போக்கும் அற்புதமான வழிபாடு. தனுர்ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல விஷயங்களில் வெற்றிகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எல்லா விஷயங்களும் பிறரை சேர்த்துண்டு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பிறருக்கும் சார்ந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பல நேரங்களில் குடும்பத்தை நினச்சி ஆஹா எப்படி சமாளிக்க போகிறோமோங்கிற எண்ணங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். மாதம் ஆரம்பிச்சுடுத்துன்னா ஆரம்பிச்சுடுத்தேன், மாதம் முடிய போகுதுன்னா திருப்பி ஆரம்பிச்சுடுத்தேங்கிற மாதிரி மனக்கவலைகள் யதார்த்தமாக இருக்கும். பொருளாதார விஷயங்கள் முந்தி இருந்த மாதிரி கஷ்டங்கள் இப்போ இல்லைனாலும் சில நேரங்களில் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய திருமண தடை, நிறைய நல்ல காரியத்துக்கு தடை, குழந்தை வாய்ப்புக்குண்டான தடை, இந்த மாதிரி தடைகளுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை உங்களுக்கு தரும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம் விட்டு இடம் மாற்றங்கள் வெற்றியை தரும். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு
விசேஷ பலன்களையும் மன தைரியத்தையும் தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், திருவோ நட்சத்திரத்துல 4 பாதமும் அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல நம்ம பேசிட்டோம்னா பயங்கள் யதார்த்தமா இருக்கும். ஓ, தப்பா பேசிட்டோமா, சரியா பேசிட்டோமா, அவ ஏதாவது நினைச்சுட்டா என்ன ஆறுது, பக்கத்துல ஏதாவது நினைச்சுட்டா என்ன ஆறுது, இந்த மாதிரி பிறரை பற்றியே நிறைய சிந்திச்சு மன பயங்கள் யதார்த்தமா இருக்கிறது. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், இது நன்னா இருந்தா பரவாயில்ல, நஷ்டம் ஆயிட்டா என்ன பண்றது, அம்மா அப்பாட்டந்து காசு வாங்குறோமே, இது வந்து விரயம் ஆயிட்டா என்ன பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி தயங்கி யோசிச்சு யோசிச்சு செய்யக்கூடியதா இருந்துருக்கு. புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவாளுக்கு நன்மையான பலன்கள் உண்டு. எதையும் தைரியமா செய்யும் போது காரிய வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். மனம் பயங்கள் போக்க நம்ம காவல் தெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். திக்கற்றோருக்கு தெய்வம் துணைங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை இல்லாதவா உலகத்துல யாரும் கிடையாது. குடும்ப கஷ்டம், பொருளாதார கஷ்டம், இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள் இருந்தாலும் மனதளவுல எடுத்துக்காம இருக்கும் பொழுது அது பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் பூரட்டாத நட்சத்திரத்துல 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற பழமொழி இருக்கு. அதற்கு தகுந்த மாதிரியே நிறைய மாற்றங்கள் பண்ணும்போது முன்னேற்றங்கள் உண்டு. என்னென்ன மாற்றம், குணத்துல மாற்றம், இடத்துல மாற்றம், செயல்ல மாற்றம், நட்புல மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய விஷயங்கள் செய்யும் பொழுது அது லாபகரமாக இருந்துருக்கும். எண்ணிய காரியங்கள்லாம் ஜெயமோட நடக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். உற்றார் உறவினர் சுற்றுப்புறத்துல இருக்கிறவனால வர பிரச்சனைகள்லாம் இடமாற்றத்தின் மூலமா தீர்ந்து கொடுக்கும். பெயர் புகழ் உங்களுடைய அந்தஸ்துக்காகவும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் விளம்பரங்களும் செய்வீங்க. மேலும் கலைத்துறை நடிப்பு துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கொடுக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய 8 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, புரட்டாத நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு பல விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. யதார்த்தமா பேசக்கூடியது, நகைச்சுவையா பேசக்கூடியதெல்லாம் இதை பிறருக்கு மனசுல சில நேரங்கள்ல புண்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால மனசு புண்படாம யதார்த்தமா பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. தேவையான விஷயத்த பேசுறது, தேவையில்லாத விஷயத்த ஒதுக்கிறது, தேவையான விஷயத்துக்கு போறது, தேவையில்லாத விஷயத்த கம்மி பண்றது, தேவையான விஷயத்துக்கு செலவு பண்றது, தேவையில்லாத விஷயத்த செலவு பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி எது ஓகே எது சரியில்லை அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணி உண்டோம்னா நிச்சயமா இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமைத்து கொடுக்கும். வேலை மாற்றம் முன்னேற்றங்களை தரும், வெளிநாடு பிரயாணம் லாபங்களை தரும், குடும்ப பிரச்சனை சுமூக தீர்வுக்கு வரும். பிரச்சனைகளை நினைச்சு மனசு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு தெய்வ பக்தி, கோயில் காரியங்களுக்கு போய் ஏதாவது சித்த நேரம் உட்கார்ந்துட்டு வர்றது, தெய்வத்தை வழிபடுறதன் மூலமாக மன நிம்மதிகள் பெற முடியும். இன்றைய தினத்துல வாகன சம்பந்தமா வீடு சம்பந்தமா வாங்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த இடத்துல பண வரவுகளும் உண்டு. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. இன்னைக்கு 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் பலாபலன் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இன்றைய தினத்தை நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு அற்புதமான நாளாக அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்து வர்றது ஆன்மீக தகவல். எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், என் ஜாதகத்துல யோகம் இருக்குன்னு சொல்றா, கஜகேஸ்வரி யோகம் இருக்குன்னு சொல்றா, ராஜ யோகம் இருக்குன்னு சொல்றா, குரு யோகம் இருக்குன்னு சொல்றா, குரு சந்திர யோகம் இருக்குன்னு சொல்றா. இந்த மாதிரி யோகங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஜாதகத்துல நான் ஏன் சிரமப்படணும்,
சிரமங்கள் போய் அந்த யோகம் எனக்கு பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நான் என்ன வழிபாடு பண்ணோம், அப்படி அந்த வழிபாடு பண்ணால் எனக்கு உடனே பலன் கிடைக்குமா? அப்பேற்பட்ட வழிபாடு இருந்தால் சொல்லுங்கள். இது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்துக்குண்டான பலன் கிடைப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன? நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்திர பூஜை அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கு மகத்துவம் ரொம்ப ஜாஸ்தி. இந்திர பூஜை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது பொருளாளர்னு சொல்லுவாள், அந்த பொருள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் பார்த்துட்டோம்னா இந்திரன்தான். இந்த இந்திராதி இந்திரனை பிரார்த்தனை பண்ணுறதன் மூலமாக நம்ம தீர்க்கமான மழை கிடைக்கும், அதே மாதிரி தீர்க்கமான செல்வங்கள் கூடி வரும். அதனால தான் பசு பூஜைக்கு இந்திர கோபூஜை அப்படின்னு சொல்கிறது வழக்கமாக இருக்கும். இந்த பசுமாடு விக்கிரகம் பார்த்துட்டோம்னா ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. அதனிலும் ஸ்ரீமேரு அப்படின்னு சொல்லுவாள். பசுமாடு விக்கிரகத்தை வச்சுண்டு ஸ்ரீமேருவை வச்சுண்டு ஒரு அஞ்சு முக ருத்ராட்சத்தை வச்சுக்கணும், பசுமாடுடைய விக்கிரகம் அல்லது படம். அடுத்தது ஸ்ரீமேரு அப்படின்னு சொல்லுவா, அல்லது ஸ்ரீ சக்கரம், முன்னாடி ஒரு ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை வச்சுண்டு 108 நாட்கள் தினம் தினம் இந்த ஸ்ரீமேருவுக்கும் பசுமாட்டுக்கு இருக்கக்கூடிய படத்துக்கோ அல்லது விக்கிரகத்துக்கோ மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம், அதே மாதிரி கோ அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லுவாள், பசுமாட்டுக்குண்டான பூஜை. இந்த ஒவ்வொரு மந்திரத்திலையும் ஓம் இந்திராய நமக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஓம் இந்திராய, அடுத்தது வார்த்தை வரணும். ஓம் இந்திராய, அடுத்தது வார்த்தை வரணும். ஓம் இந்திராய, அடுத்தது வார்த்தை வரணும். இப்படி தொடர்ந்து 108 நாட்கள் தொடர்ந்து ஜபம் பண்ண அதி உன்னதமான மாற்றங்கள் நமக்கு தெரியும். எத்தனை நாளில் வித்தியாசம் தெரியும்? குறைஞ்சது பார்த்துட்டோம்னா 11 நாட்கள்லேருந்து நம்மளுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். இது எந்த டைம் பண்ணுறது ரொம்ப நல்லது? காலையில் வேலை பண்ணுறது. இந்த கடைசியில் அந்த ருத்ராட்சத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா 108 நாளுக்கு அப்புறம் கொண்டு போய் சிவ பூஜையில் வச்சுட்டு எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். சகப்பு கயிறை கொண்டு கழுத்தில் மாட்டிக்கிறது, இல்லைன்னா தங்கத்திலேயோ அல்லது வெள்ளியிலேயோ பில்லை கட்டி கழுத்தில் மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. அப்பேற்பட்ட இந்திர கோ பூஜைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதம் படித்த வாட்டை கேட்டு பாருங்க, இதனுடைய மகத்துவத்தை பற்றி அவள் அவ்வளோ சொல்லுவாள். இந்த கோபூஜைக்கு அவ்வளோ மகிமை இருக்குது, அதுலேயும் இந்திர கோபூஜைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அதுக்கு முன்னாடி ஸ்ரீமேருவை வச்சுக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது. அதுலும் குங்குமார்ச்சனை பண்ணுறது அவ்வளோ மகத்துவம். அதில் ருத்ராட்சத்தை வச்சு ருத்ராட்சத்தில் அதோடைய சக்தியை ஏற்றி கடைசியில் ருத்ராட்சத்தை போட்டுக்கிறதன் மூலமாக பிரம்மாண்டமான மாற்றம் நமக்கு கிடைக்கும். இந்த பூஜைக்கு பலன் உண்டான்னு கேள்வியே கிடையாது, பலன் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள ஒரு சில தகவல்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பல்வேறு விதமான பக்தி சாஸ்திரங்களும் ஆன்மீக தகவல் நம்ம சொல்லுவோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.